ராதாகிருஷ்ணன் அறக்கட்டளை சார்பாக எனக்கு இங்க வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய மலைச்சாமி அண்ணன் அவர்கள், மாதவன் அண்ணன், காடமங்கலத்தை சேர்ந்த ரசிகர் கூட்டங்கள் அனைவருக்கும் எங்க சார்பாகவும் மொத்தமா சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் அண்ணன் உடன் பிறந்த சகோதரன் அவர்தான். மேடையில வேணா ஜாலியா பேசுவோம், நாடக உலகத்துல ஒரு தவறான எண்ணங்கள் இருக்கவே இருக்காது. அது இந்த ராதா செடிக்கு அந்த எண்ணமே வராது அண்ணனுக்கு. எப்படி திருக்கி வச்சு பேசுறேன். ஆமா, இந்த 1000 ரூபாய் அண்ணன் எனக்கு அன்பைக்கு கொடுத்தாங்கன்னா ஆழ்வத்துக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அதனால 1000 ரூபாய் அன்பைக்கு கொடுத்த அன்பு குடும்பங்களுக்கு இங்க சார்பாகவும் இங்க வந்திருக்கு உங்க ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம். நல்ல பொம்பளையா கிடைச்சா என்ன பண்ணுங்க, நீ நல்ல மனுஷன். 6 மணியோட என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், 5 மணி வரையும் புருஷனா இருக்குல்ல. புருஷன் தெரியுமா என்ன, ஒரு காலத்துல கலிஜியர்ல எங்க ஐயா சுந்தராஜ் அவர் வச்சிருந்த வயக்காட பொம்பளை தொடர் ஏற்பட்டு முனியாண்டி ஐயா அடகு வச்சாரு. அதுக்கப்புறம் எங்க ஐயா லைன் பண்ணி அவர் அடகு வச்சார். அதுக்கப்புறம் எங்க அப்பா லைன் பண்ணி அவர் அடகு வச்சார். இப்ப நீங்க மேல கலிச்சேரி வயக்காட்ட அடகு வச்சா திருப்ப என்னால செம்பு இல்ல. அதனால என்ன சொல்றேன், ஒழுக்க விழுப்பம் தரும், ஒழுக்க உயிரணும். காலக்குட்டி முழுக்க உங்க காலத்துக்கு போட்டு ஒருத்தர் இருக்கும் நானாத்துக்கு மசூர் மசால் வட மொத்த வட உங்க வாயில ராதா செடி விட்டு பொத்த வட நாகலாம். தூத்துக்குடி பசே பின்னாடி பின்னாடி வரவழைக்க போனா கத்தால பிடி பொத்தோட குத்துச்சுனாகலாம். வெளியே இருக்க கக்குசலாம வெற்றி பழத்தை தெரிஞ்சா சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே அது மண்டைய மண்டே ஆட்டிட்டு உடைய போட என்ன பேசுவ
ஒவ்வொரு நகைச்சுவை நடிகருக்கு ஒரு திறமை உண்டு. எத்தனை பப்புனு ஒரு சில ஆள் தெரியாத ஆளு நீ ஓட்டு ஓட்டு ஓட்டி காரக்குடி புதுக்கோட்டை அம்பட்டு இடத்துல காலி பண்ணிருக்கேன். நான் மைக்கில பேச முடியாதவங்க மத்தியானத்துல பூஜை கட்டாதவங்க மைக்கில பேசாம எப்படியா சத்தம் வருமா எப்படி பேச ஒரு விஷயம் தெரியுமா? அந்த காலத்துல கனவே செம்புயாட்டு கடையில கட்டில போட்டு படுத்துக்க இருந்தாலும் 3 மணிக்கு குளிச்சு போய் காலை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் பானையை கழுவி உணவு வச்சு சாப்பாடு சமைச்ச உங்கள அந்த காலம். அந்த காலத்துல புருஷனை உழவங்க சொல்லிட்டு நீ பிறந்து படுத்துக்கிட்டு சீரியல் பாக்குறீங்க என்ற திமுகம் உண்ட சிரிக்கையிலே
நீ சொல்ற ஆண்கள் சீன்ஸ் பண்ண போறோம், நாங்க நைட்டு போறோம், நீ நல்லவங்க என்ன இரும்பு உடைய அணிந்து உன் இங்க போய் அங்கத்தை ஆட்டாரு இந்த கோட்டாயின முக்காடு அப்படி இருக்கு நாடகம். அடி அடி பிள்ளை குளிருக்கு எப்படியோ இருக்கா அடிச்சு கொண்டு பப்பன் இல்லாம நாடகம் நடத்துறேன் மாப்பிள்ள இவ்வளவு குளிருக்கு என்னமோ செய்யுது வட்ட வட்ட பாறையில கொஞ்ச நேரம் நெல்லு உள்ள கோயம்புத்தூர் போய் வருவோம், கொஞ்ச நேரம் நெல்லு உள்ள கோயம்புத்தூர் போய் வருவோம். நிறைஞ்ச மனசை வந்துருக்க போறேன், உடம்புல இருக்கிறது போற சீனிக்கல் லாடம் நட்டு துண்டு என்னமோ தெரியல. இந்த மார்கழி மாசம் குளிரும், உன்னை நான் மசக்கே ஆக்கணும். அவர் நேரம் நிதில் இருப்பார் அப்ப சித்திரையில் அவர் இல்ல மாமா. நான் என்னத்தான் பேசுறாலும் ஆண்கள் கண்டாலே பத்தடி தள்ளி நிக்கிறது அவளை வச்சிருந்த முடியாது. நீங்க பாட்டு கைய விட்டுட்டீங்கன்னா என்ன பண்றது? முத ஒரு மாதம் போத்தேன், இப்ப ரெண்டு மாதம் போட்டுருக்கேன். அது ஏதாவது சேதாரம் ஆயிடுச்சு. நாளைக்கு நான் தங்கிறேன். அப்படி தவறாக நினைக்கிறீங்களா? உங்க தங்கத்துக்கு நான் கேரண்டி. பொங்கச்சோருக்கு நான் கம்ப கூட்டம் குளிர்லயும் கட்டி பிடிச்சு குடிக்கிறேன்னு தெரியாது. உங்க பேரு என்ன? என் பேரு குளிஞ்சடிக்கிற குருவம்மா. ஒரு நாளைக்கு நீ ரெடியாமா குளிஞ்சடிக்கிற? உங்க பேரு? உங்க பேரு என்ன? போக எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன சொல்றதுக்கு? பரவாயில்ல, திங்கக்கிழமை சாக்கல உனக்கு வெக்கம் வந்திருக்குன்னா அதை கொண்டாட. பேரை மாத்திட்டு என் பேரு குண்டிதள்ளி கோமலாங்கி. என்னதெல்லாம் வாயிடுங்க. உங்க பேரு சொல்லுங்க மாமா. வாயிடு. உங்க பேரு குண்டிதள்ளி கோமலாங்கி. உங்க பேரு சொல்லு.
கைவண்டி இருக்கிற கந்தசாமி. கைவண்டியான பேரு மாமா. ஏமா என்னைக்கிட்டே மாப்பிள்ள கரெக்டா ஒத்துருக்க. கைவண்டி பெட்டிக்கார பேர் என்ன? அக்கா ஊசி. அக்கா ஊசி அவர் பேர் வந்து சூத்து ஊத்தி. அவர் வந்து டான்ஸ் பாரம். அவர் முட்டைக்கடை மாய். முட்டைக்கடை என்ன அர்த்தம்? பேரே வந்து முட்டை ஆம்லெட். தனியா சொல்லி சரி உட்காந்து சொல்லுங்க. பக்கத்துல வாங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ என்ன? சத்தியமா தெரியாதா? சத்தியமா எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் கற்பம் பையே எடுத்துட்டாங்க தெரியாம. அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வந்து பைபஸ்ல போனீங்களா? எப்படி தெரியுமா காதல்? காதல் உருண்டையா இருக்குமா சப்பட்டையா இருக்குமா? தோசைக்கல் சைஸ்ல. ஆனா நாங்க காதல் பண்ணவொன்னு முதல் ஒருவருக்கு நாங்க போறதுக்குள்ள நீங்க வீட்டுக்கு போயிடாதீங்க. தயவு செய்து உங்களை கையெழுத்து போறோம். நீ மாவளுக்கு எடுத்தாலும் கூட்டம் கலையுமுன்னு நான் சொல்றேன். ஏன்னா குழுல தாங்க முடியாது. நாங்க கலைஞர் நாங்க பாட்டு விளையாண்டுட்டே இருப்போம். நீங்க செவ்வரளி தோட்டத்தில மரவழியா செவ்வரளி தோட்டத்தில நினைச்சு மன்னபலி மன்னபலி தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலி காலில் குஞ்சியதோ இது தங்கம் மல்லிகை மஞ்சம் எங்கிரிவ தோழில் குஞ்சியதோ மல்லிகை மஞ்சள் மாலை நகையாய் சுகமே
சபையின் புன்கதியாக சேர்ந்தால் நலவன்றே கொள்வதனால் நெவிழ்வத பெரிய குற்றம். சலபாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தை எடுத்து போய் கலக்கும் பொழுது அது தன் இனம் என்றும் உறவினர் என்று மேற்றில் கொள்கையை தவிர விட்டுவிடுவதில்லை. அதுபோல பெரியவர்களாய் உங்களிடத்தில் சிறிய விதித்து வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம் எந்தவித குற்றம் நெண்பனினும் குற்றவன்மை நீக்கி குணவன்மை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தாரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், அவனின் அருளாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயூர் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் நம்பியே, என்னுடைய தந்தைக்காலே எப்பொழுது நம்பி இருக்கும் குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினருக்கும் வளர்ப்பு குழந்தையால் ஏழு உடன்பிறவாத சகோதரர்களுடன் நடந்து வருகின்றேன். நற்றவன் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொருவர் இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பெற்று பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்கள் இடத்திலும் என்னை பெற்றவர்கள் இடத்திலும் பேரும் புகழும் பெற காரணம் என்ற முருகப்பெருமானை இசைத்தமிழ் இயற்றமிழ் நாடக தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பிடிக்க செல்லலாம். முத்தமிழில் Thank you.
பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை நிலம், குறிச்சி நிலத்திலே வேள்வி மலைச்சாரலே முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருணனையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். திரைகளுக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானபாடி வரக்கூடிய பறவைகள் எல்லாம் காணபாடி விரட்ட வேண்டும் என்றது அப்பாவோட அன்பு கட்டளை. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற வாக்கியத்திற்கு நீங்க வேறு இவ்விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும், கண்ணுங்கசமாக காவலை பார்க்க வேண்டும், காவலுக்கு அண்ணன் தோழி துணையோடு செல்ல வேண்டும் என்று அப்பா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதனால காவலுக்கு அவர்கள் எல்லாம் மலைக்கு முன் வந்தது காவலை பார்த்தா நல்லா இருக்காது. இந்த கூட்டம் எல்லாம் கொஞ்சம் இப்படி வந்தா நல்லா இருக்கும், இங்கிட்டே திரும்பி பேசிட்டு இருக்க முதல் கூட்டமா தெரியலையா? ஏதோ ஒரு பட்டிமன்றத்துல கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. தம்பி லட்சுமணா, இந்த இடத்துக்கு வரவங்களுக்கு எல்லாம் மரியாதை தானா வருமா? இல்ல தம்பி லட்சுமணான்னு எவ்வளவு அழகா சொல்றேன் சொல்லுங்க, அக்கான்னு சொல்லாம சொல்லுங்க அத்தாச்சின்ற, இது எந்த ஒரு நியாயம்? உங்களுக்கு பேச்சு வரத்தே நல்லாலே. சரிப்பா, முதல்ல காவலுக்கு முன்னாடி இந்த இடத்துல மனசு உள்ள ஆசையெல்லாம் சொல்லணும். முருகப்பெருமான் நினைச்சு நினைச்சு இந்த இடத்துல இழைச்சி 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 ரொம்ப நேரம் அவருக்காக காத்துட்டு இருக்கேன். அதனால அவரோட வருவை எண்ணி இப்படிலாம் காத்துட்டு இருக்கலாம். ஏன் அப்படிலாம் நான் போக மாட்டேன்.